ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம 2002 ரிலீஸ் ஆன கில்லிங் மீ சாஃப்ட்லின்ற ஒரு ஹாலிவுட் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மூவியை ஒரு நாவல தழுவி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவி. இந்த மூவில சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, அண்ணன் தங்கச்சி உறவால ஏற்படும் பிரச்சனைகளையும், ஒரு பொண்ணு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை முன்ன பின்ன தெரியாதவங்கள கல்யாணம் பண்ண என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ இந்த மூவில எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங்ஸ் இல்ல ஒரு பனிமலை மாதிரி காட்டுறாங்க. அதுல வந்து சில பேர் ஏறி போயிட்டு இருக்காங்க. அதுல இருந்து சில பேர் தவறி கீழ் விழுந்துறாங்க. அங்கேயே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க நேம் வந்து ஆலிஸ். கூட ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம ஆலிஸோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவங்க நேம் வந்து ஜேக். இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு எல்லா விதமான வேலையும் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருப்பாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்க சொல்ல நம்ம ஹீரோயினும் கிளம்பி ஆபீஸ் கிளம்பி போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஒரு நாள் அந்த டைம்ல ஆபீஸ் போலாம்னு சொல்லிட்டு ரோட் கிராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பக்கத்துல ஒரு நபர் வராரு. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவரோட நேம் வந்து ஆடம். ஆடமை பார்த்த உடனே நம்ம ஆலிஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பார்த்த உடனே காதல்ன்றா போல பார்த்த உடனே பிடிச்சு போயிடுது நம்ம ஆலிஸ்க்கு. வெச்ச கண்ணு வாங்காம நம்ம ஆலிஸ் ஆடமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆலிஸும் அவரே பார்த்துட்டு போயிட்டு இருக்க சொல்ல ஆபீஸும் தாண்டி போயிட்டுறாங்க. ஆபீஸும் தாண்டி போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆலிஸோட ஃப்ரெண்டு வந்துட்டு எங்க ஆபீஸ தாண்டி போறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போறாங்க அவங்க ஃப்ரெண்டு. நம்ம ஆலிஸ் ஆபீஸ்க்குலாம் போயிட்டதுக்கு அப்புறமா ஒர்க் பார்க்காம ஆலிஸ் ஒர்க்ல கூட கான்சன்ட்ரேட் பண்ணாம ஏதோ யோசித்துட்டே இருக்காங்க நம்ம ஆடமை பத்தி. இதே தான் நம்ம ஆலிஸ் ஆபீஸ்ல இருந்து யோசித்துட்டே இருப்பாங்க. வேலை கூட பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. சரி வேலை அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஆடமை பாக்கலாம்னு போறாங்க. ஆடம் வந்து எங்க போயிருப்பாருனா மார்னிங் ஒரு புக் ஷாப் மாதிரி இருக்கும், அந்த புக் ஷாப்ல தான் போயிருப்பாரு. சரி ஈவினிங் அங்கேயே இருக்காரான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் நம்ம ஆலிஸ் அந்த புக் ஷாப்ல வந்து நம்ம ஆலிஸ் அந்த புக் ஷாப்ல வந்து பாக்குறாங்க. இது போல மறைஞ்சு இருந்து பாக்குறாங்க. அந்த டைம்ல நம்ம ஆடமும் அங்கதான் இருக்காரு. உடனே திரும்பி நம்ம ஆலிஸ பாத்துறாரு. அவரும் வந்து நம்ம ஆடமும் நம்ம ஆலிஸ் கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஆடம் என்ன சொல்றாருனா, இது போல என் கூட கேப்ல வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன்ற போல சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஆலிஸும் ஆடமும் ஒரே கார், நம்ம ஆலிஸும் ஆடமும் ஒரே கேப்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க சொல்ல நம்ம ஆடமா அவர் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்றாரு. அதனால நம்ம ஆலிஸ் அதனால அந்த கேப்ல இருந்து இறங்கிட்டு நம்ம ஆடம் கூட நம்ம ஆலிஸ் போறாங்க. போனதுக்கு அப்புறமா நம்ம ஆலிஸை கட்டி பிடிச்சிட்டு அங்கே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆடமுக்கும் பார்த்த உடனே நம்ம ஆலிஸை பிடிச்சிருக்கோம். அதனால தான் இது போல நடந்திருக்காங்க. நம்ம ஆலிஸ் நம்ம ஆடமை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நம்ம ஆலிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதனால எதுவுமே சொல்லாம அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த டைம் அப்படியே போகுது. நம்ம ஆலிஸும் வீட்டில் இருக்காங்க அன்னைக்கு நைட்டு. அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஜேக்க கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நம்ம பாக்குற நம்மளுக்கே தெரியும் இது போல ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன மாதிரி கேரக்டரா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆலிஸ் வந்து நம்ம ஜேக்க கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இருந்தாலும் அந்த டைம்ல நம்ம ஆலிஸ் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆலிஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆடம் கூட இருந்தா மாதிரி நம்ம ஆடம் கூட இருந்தா மாதிரி ஜேக்கு கிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற போல யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் அப்படியே போகுது. மறுநாள் நம்ம ஹீரோயின் ஆலிஸ் வந்து ஆபீஸ் போலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாங்க. அதே போல அந்த ரோட் கிராசிங்ல நின்று இது போல நேத்து இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு புக் ஸ்டோர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஆடம் தான் அந்த போஸ்டர்ல இருக்காரு. அதனால அந்த புக் ஸ்டோர்ல போயிட்டு ஆடம் இருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு புக்கை வந்து வாங்கிக்கிறாங்க. பார்த்ததான் தெரியுது நம்ம ஆலிஸ்க்கு நம்ம ஆடம் வந்து ஒரு மவுண்டைன் கிளைம்பர்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அந்த புக்கையும் வாங்கிட்டு ஆலிஸ் நம்ம மறுபடியும் ஆடமை பார்க்க வராங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா என்ன, இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க மறுபடியும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆலிஸ் வந்து பேசுறாங்க. இது போல நீ வந்து மவுண்டைன் கிளைம்பர்ன்றது இப்பதான் தெரியும்ன்ற போல கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா இதெல்லாம் இது பண்ணிட்டு தான் இருந்தேன், அதனாலதான் இது புக் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்ற போல அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஸ்டாப் பண்ணிட்டேன் இது போல, இதுக்கு அப்புறமா வந்து மவுண்டைன் எல்லாம் ஏற போறது இல்லைன்ற போல அதுக்கப்புறமா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா மவுண்டைன் எல்லாம் ஏற போறது இல்லைன்ற போல நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸும் கேக்குறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஆடம் என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் டைம் வந்து நான் மவுண்டைன் ஏற சொல்ல என் லவர் கூட தான் இருந்தேன், அவளும் நானும் வந்து ரொம்ப வருஷமா லவ் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ஜேக்கோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்படி நீ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணதும் இல்லாம ரொம்ப ஆர்ஷாவும் ஜேக்கோ என்னவோ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அவரும் ஆஷா சொல்லிட்டுறாரு. அதனால மறுநாள் வந்து ஆலிஸ் வந்து மறுநாள் எங்கேயோ கிளம்பி போறாங்க. நம்ம ஆடம் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கு. பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. இது போல ஆடம் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. பார்த்தா அவங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஆடமோட தங்கச்சி தான் அவங்க. அவங்க நேம் வந்து டெபோரா. டெபோராவும் நம்ம ஆலிஸும் ரொம்ப இன்டர்வ் ஆயிடுறாங்க. நான் ஆடம் வந்து ரொம்ப லவ் பண்றேன், நாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப லவ் பண்றோம்ன்ற போல நம்ம டெபோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வேலிஸ் வேலிஸ் ஆடம் எங்கன்றா போல டெபோரா கிட்ட கேட்டிருக்காங்க. டெபோரா வந்து என்ன சொல்றான்னா, இது வந்து என் வீடு, சும்மா வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு இருந்தான், அவன் வீடு வந்து வேற இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்து நம்ம வேலிஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த அட்ரஸுக்கு போய் நம்ம ஆடம் வீட்டுக்கும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த டைம்ல ஆடம் அந்த வீட்டில் இல்லை, நம்ம ஹீரோயினும் தட்டி தட்டி பார்க்குறாங்க, யாருமே வந்து திறக்கல டோரு. அதனால நம்ம ஆலிஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயே. நம்ம ஆடமும் ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து வராரு. பார்த்தா நம்ம ஆலிஸ் வந்து இருக்கா. போல ஆலிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பாய் ஃப்ரெண்டை வந்து பிரேக்அப் பண்ணிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறமா உன் கூட தான் இருப்பேன்ற போல சொல்லி ஆடம் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஆடமும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்றைக்கி நைட் அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அன்னைக்கு மார்னிங் ஆடம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராரு. இது போல நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இது போல இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்கன்ற போல நம்ம ஆடம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டா நம்ம ஆலிஸ்க்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆலிஸ் ஆடம் பார்க்க அவங்க ஆபீஸுக்கு போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஆடம் வந்து எல்லாருக்கும் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. மலை எப்படி ஏறணும், இது போல எப்படி சர்வை பண்ணணும்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸ் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஆலிஸும் போயிட்டு இது போல நானும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆடமும் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அங்கேயே வந்து நம்ம டெபோராவும் இருக்கா, நம்ம ஆடமோட தங்கச்சியில அவங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு காண்டா வராங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆலிஸ் கூட அவங்க ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணி பேசுறாங்க. இது போல உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணிட்டியாமே, அவன் வந்து உனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு, இது போல அவன் வந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தான்ற போல எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆலிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ஆடமோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் இது பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க கூட போயிட்டுன்ற போல சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்னமோ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸோட ஃப்ரெண்டோ நம்ம ஆலிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஆலிஸும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு வெளியே வந்துருக்காங்க. வெளியே வந்துட்டு எங்கேயோ கிளம்பி போறாங்க. கிளம்பி போக சொல்ல ஒரு நபர் நம்ம ஆலிஸ் கிட்ட கழுத்துல கத்தி வச்சிருந்தா ஆலிஸ் போட்டுருந்த பேக்கை வந்து புடுங்கி ஓடிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல எதர்ச்சியா வந்தா நம்ம ஆடம் என்ன பண்றாருன்னா துரத்திட்டு போயிட்டு மேலே நம்ம ஆடம் வந்து அந்த திருடரை பிடிச்சிட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த பேகையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆலிஸ் வந்து பாக்குறாங்க. இது போல உனக்கு எதுவும் அடிப்படலன்ற போல சமாதானம் பத்திட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஆடம் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆடம் என்ன சொல்கிறான்னா, நான் இவ்வளோ நாளாக வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறன்ற போல அங்கே ப்ரப்போசல் பண்ணுறாங்க. நம்ம ஆலிஸும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஆடம் ஒரு சொந்த ஊரில் இருக்காங்க. அந்த டைமில் அந்த சர்ச்சில் ஆலிஸும் ஆடமும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ஊரையே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு இடம் இருக்குது, ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகணும்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்துச்சுல அடிந்துச்சுல அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஒரு மறைவான இடத்துல. அந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆடம் வந்து நியூடாக வந்து நம்ம ஆலிஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸை வந்து நம்ம ஆடம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. கூட்டிகிட்டு போன இடத்துல மவுண்டெயின்லாம் ஏற முடியாது, இருந்தாலும் அந்த மலையெல்லாம் எப்படி ஏறி அந்த இடத்துக்கு போயிடறாங்க. போயிட்டதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒயின்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்டிமேட் ஆகி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் இன்டிமேட் ஆகி வேற லெவலில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இந்த சீன்லாம் வந்துட்டு ரொம்பவும் 18+ இருக்கும். ஸோ தனியாக இருக்க சொல்ல மாட்டோம். இந்த சீன்லாம் பாருங்கள், அங்கே சீன் கட் பண்ணால் நம்ம ஆடம் வீட்டில் ஆலிஸ் இருக்காங்க. அந்த டைமில் நிறைய லெட்ரு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடியிலேருந்தே சரி இப்போ வரைக்குமே சரி நிறைய லெட்ரு இருக்கும். ஆடம் நம்பாத, அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்காதன்ற போல நிறைய லெட்ரு வந்திருக்கும். இந்த டைமில் தான் விஷயத்தை ஆலிஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆலிஸ்க்கு வந்து ரொம்ப சந்தேகப்படுது. என்னன்னா, நம்ம ஆலிஸோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு தப்பு தப்பாக வந்துட்டு அவரை பற்றி லெட்டரே போடுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கு கால் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியை பற்றி ஜேக்கு கிட்ட கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸோ பண்ணுறாங்க. அந்த டைம்ல ஆலிஸோட ஃப்ரெண்ட் எடுத்து ஆலிஸோட ஃப்ரெண்ட் வந்து ஜேக்கை வந்து உஷார் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஜேக்கோ ஆலிஸோட ஃப்ரெண்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற போல இந்த சீன்ல காட்டியிருப்பாங்க. அங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சொல்ல நம்ம ஜேக் வந்து வில்லத்தனமா அங்கேயே சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. இந்த டைம்ல நம்மளுக்கே தெரியும் இது போல ஜேக்கு தான் வந்துட்டு இது போல லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய ட்விஸ்ட் இருக்கு இந்த படத்துல. அங்கே சீனை கட் பண்ண நம்ம ஆடம் வந்து ஒரு பார்ட்டி மாரி நடத்திருப்பாரு. அதனால நம்ம ஆலிஸும் போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஆடமோட தங்கச்சி டெபோரா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரசன்டேஷன் மாரி கொடுக்குறாங்க ஒரு செயினை. அதை வந்து நம்ம ஆலிஸ்க்கு போட்டோம் பாக்குறாங்க. செயினை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பார்ட்டியில இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் என்ஜாய் பண்ணிடுறாங்க. அங்கேயே சீனை கட் பண்ணா ஆலிஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க யார் பண்றாங்க, நம்ம ஆடமா இன்டர்வியூ எடுத்து வந்திருப்பாங்களா, அவங்க தான் வந்து நம்ம ஆலிஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இது போல ஆடம் வந்து நல்லவும் கிடையாது. இது போல அவரை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண சொல்லதான் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸ் கிட்ட சொல்றாங்க. நம்ம ஆடம் வந்து ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாருன்ற போல அந்த ரிப்போர்ட்டை சொல்லிடுறாங்க. நம்ம ஆலிஸும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஆலிஸும் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்க சொல்ல அந்த ரிப்போர்ட்டரும் அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் எல்லாமே கொடுத்துறாங்க. அதனால நம்ம ஆலிஸும் உடனே அந்த அட்ரஸ்ல போய் பார்க்கணும், இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸும் கிளம்பி போறாங்க. கிளம்பி போன இடத்துல நான் அந்த வீட்டில் உண்மையாலேயே இருக்கான், அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாரன்ற போல அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஆலிஸ. அந்த டைம்ல நாம அந்த பொண்ணு வந்துட்டு ஆமான்ற போல உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
சொல்றாங்க. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் எது வந்து சொல்றாங்க, இது போல ஆடம் வந்து பணக்காரா இருக்கிறதுனால இது போல பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நான் வந்து காசை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இது போல பொய்யான நியூஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் பேலிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஆலிஸ்கோ புரிஞ்சுது நம்ம ஆடம் நல்லது தான் போல, இது போல நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸ்கோ ஹீரோயினும் இது போல போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோயினும் எதிர்ச்சியா நம்ம ஆடமோட கபோர்ட்ல தந்து பார்க்க சொல்ல அங்க ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தா ஒரு பொண்ணோட நியூடு போட்டோவும் அந்த பொண்ணு எழுதி வச்சுக்கிற லெட்டரு லவ் லெட்டர் மாதிரி அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாமே இருக்கு. அந்த நியூட் போட்டோ வந்து நம்ம ஹீரோயினும் அதே போல அதே இடத்துல நியூட் போட்டோ வந்து எடுத்து வச்சிருப்பார்ல, அதே மாதிரி போட்டோ வேற ஒரு பொண்ணு எடுத்து வச்சிருக்காரு. என்னடா நம்மள எடுத்த மாதிரி ஒரு பொண்ணு எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸ்க்கும் வந்து ரொம்ப டவுட் ஏற்படுது. அதனால ஆலிஸும் அந்த அட்ரஸ்ல இருக்க அந்த பொண்ணை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்ல இருக்க அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க. அந்த டைம்ல அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது போல மவுண்டைன் ஏற சொல்ல இது போல தவறு விழுந்து இறந்துட்டான்ற போல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க சொல்ல அந்த பொண்ணோட ஆல்பத்துல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஆலிஸும் எப்படி எப்படி எல்லாம் போட்டோ எடுத்தாரோ அதே போலதான் அந்த பொண்ணையும் வந்துட்டு போட்டோ எடுத்திருப்பாரு. இதெல்லாம் வந்து நான் வந்து நம்ம ஆலிஸும் வாங்கி வச்சு பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆலிஸோ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இது போல ஆடம் வந்து ஒரு சைக்கோ, இது போல பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ற மாதிரி பண்ணி இது போல கல்யாணம் பண்ணி இது போல கொலை பண்ணிடுவாருன்ற போல நம்ம ஹீரோயினுக்கோ புரிஞ்சிருது. புரிஞ்சதுனால ஒரே பயத்துல இருக்காங்க. ஆலிஸோ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயினை வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இது போல பயத்துல இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஆடமோ வந்துடுறாரு. ஆடம் வந்துட்டதுக்கு அப்புறமா இன்னும் தெரியாத போல நம்ம ஆலிஸோ நம்ம ஆடம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஆலிஸோ தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சு கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆலிஸ்கோ ரொம்பவும் பயந்து நீ இது போல சைக்கோன்றது எனக்கு தெரியும், நீ தான் அந்த பொண்ணுங்களை எல்லாம் கடைத்த பொண்ணு வந்து கொலை பண்ணிட்டேன், நீ வந்து ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸ் வந்து ஆடம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம ஆடம்க்கும் ஒண்ணுமே புரியாது, நான் என்ன இப்ப எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இது போல ஆலிஸ வந்து கொலை பண்ண ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ஆலிஸ்க்கோ தோண்டிட்டு இருக்கோம் இது போல நம்மளையும் கொலை பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு தான் இது போல கட்டி வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம ஆலிஸ்க்கோ பயமா இருக்கும். அதனால நம்ம ஆலிஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஆலிஸோ என்ன சொல்றாங்கன்னா இது போல எனக்கு பாத்ரூம் வருது என்ன வந்து ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு ஆலிஸோ சொல்றாங்க. அதனால இதெல்லாம் கேட்ட நம்ம ஆடமோ என்ன பண்றாங்கன்னா ஆலிஸ ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு பாத்ரூம் போற மாதிரி போய் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. எஸ்கேப் ஆகி எங்க போறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நம்ம ஆடமும் பின்னாடி துரத்திட்டு வந்திருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஆலிஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இது போல நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போல ஆடம் வந்து நல்லவங்க கிடையாது, இது போல கெட்டவன், ஒரு பொண்ணு வந்து சாகடிச்சிட்டு இருக்கான்ற போல எல்லா இன்ஃபர்மேஷனும் காட்டி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து நம்பவே இல்லை. அதனால அந்த போலீஸ் வந்து என்ன சொல்றாருன்னா இது போல ஒரே நிமிஷம் கூட வாங்கன்ற போல கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஆடம் வந்துட்டு அவர் ஒய்ஃபை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது போல வந்து சடனா வந்து ஒரு நைட் கூட தான் இருந்தா இது போல சடனா பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது போல ஷூ ஸ்வெட்டர் கூட போடாம வெளியே வந்துட்டா, அவளை வந்து ரொம்ப லவ் பண்றன்ற போல சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஆலிஸும் கேட்டு இருக்காங்க. ஆலிஸ் கூட இருந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா ஆடம் வந்து உன்னோட உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நீ இப்படி அவரை பத்தி வந்து தப்பா சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசரும் ஆலிஸ் கிட்ட சொல்லி புத்தி பத்தி எல்லாம் சொல்லி வச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் நம்ம ஆலிஸ் ஒன்று முடிவு பண்றாங்க. இது போல போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாலும் இவங்க வந்து நம்புற மாதிரி தெரியல, இது போல ஆடமோட தங்கச்சி கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு டெபோரா வீட்டுக்கு போறாங்க. டெபோரா வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா இது போல உங்க அண்ணன் வந்து சரியே இல்லை, ஆடம் வந்து தப்பானவன், இது சைக்கோவான பர்சனு, இது போல பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு லவ் பண்றன்ற பேர்ல கொலை பண்ணிடுவாரு என்ற போல எல்லா உண்மையே நம்ம ஆலிஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிட்ட இருந்த டெபோராக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. டெபோராவை என்ன சொன்னாங்கன்னா நான் போய் மறுபடியும் ஆடம் கிட்டே இது போல எல்லா உண்மையும் கேட்டுக்கலான்ற போல நம்ம ஆலிஸ் வந்து ஒரு காலை ஏற்றிக்கிட்டு நம்ம டெபோராவும் ஆலிஸும் போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு ரீகேப் மாதிரி போட்டு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல மலையில இருந்து சில பேர் கீழே விழுவாங்கல்ல, அதுல விழுந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஆடம் லவ் பண்ணிருக்க பொண்ணு இல்ல, அந்த பொண்ணை விழ வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம டெபோரா தான் விழ வச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு மலையேற சொல்ல அந்த நீடில் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரோப்லாம் வந்துட்டு தரமற்றதை வந்துட்டு நம்ம டெபோரா தான் போட்டு அமைச்சிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் விழுந்து சாகணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பிளான் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. விழுந்து சாகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம டெபோரா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல தான் ஒரு உண்மை ஏற்படுது. இந்த டைம்ல தான் இந்த படத்திலே வர ஒரு அருவறுப்பான விஷயம் வந்து தெரிய வருது. என்னன்னா ஏன் இது போல டெபோரா வந்து இது போல எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா சின்ன வயசுல நம்ம ஆடமோ டெபோராவும் வந்து அண்ணன் தங்கச்சியா தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் உண்டாயிருக்கும். அதனால நம்ம டெபோரா வந்து ஆடமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஆடமோ என்ன சொல்றாருன்னா இது போல அண்ணன் தங்கச்சியா இருந்ததுனால இது போல விலகி போயிருப்பாரு. இருந்தாலும் டெபோரா வந்து அவர் மேல இருக்கிற லவ்வால அவர் யார் யாரெல்லாம் பண்றாரோ அந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு நம்ம டெபோரா வந்துட்டு இதெல்லாம் காண்டாகி அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து சாகடிச்சிருவா. அதனாலதான் நம்ம ஆலிஸும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு இது போல அந்த கார்ல கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வர இடத்துல மலை பிரதேசம் மாதிரி இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஆலிஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு செயின் மாதிரி இருக்கிறத பாக்குறாங்க.
பார்த்தாதான் நம்ம ஆலிஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. இது போல டெபோரா தான் ஒரு செயின் மாதிரி போட்டு விட்டாலும் அதே மாதிரி தான் இந்த செயின் இருக்குன்னு சொல்லிட்டு டெபோரா தான் இந்த மாதிரி கொலை எல்லாம் பண்றான்னு சொல்லி நம்ம ஆலிஸ்க்கு புரிய வந்துருது. உடனே டெபோரா என்ன பண்றான்னா ஆலிஸ் எப்படியோ சாகடிக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து எப்படியோ சாகடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைம்ல எதிர்ச்சியா சீனை கட் பண்ணா நம்ம ஆடம் வந்து டெபோரா வீட்டுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது. இது போல டெபோரா வீட்டுல இருப்பாளுன்னு சொல்லிட்டு டெபோரா வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லதா டெபோரா வீட்டுல இருக்கிற எல்லா போட்டோஸையும் இது போல நம்மளை பத்தி நம்மளால தான் இது வந்து எல்லா பொண்ணுகளையும் சாகடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி தான் இது போல எல்லாமே குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்ம ஆடமுக்கு புரிஞ்சிடறாரு. புரிஞ்சதுக்கு அப்புறமா ஆலிஸ் எதனா பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அவரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஆலிஸ் எங்கன்னு சொல்லிட்டு அவரும் தேடி வர்றாரு. தேடி வந்தா இந்த இடத்துல வந்து சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல டெபோரா வந்து ஆலிஸ கொலை பண்ண போக சொல்ல நம்ம ஆலிஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளேர் கன் எடுத்து நம்ம டெபோரா வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ண இடத்துல நம்ம டெபோராவும் அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. உடனே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. போலீஸ்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆடம் என்ன பண்றாருன்னா நம்ம தங்கச்சி பண்ண தப்பால நம்மளே இந்த குற்றத்துல ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆலிஸ் தான் சுட்டுருப்பா. இருந்தாலும் நம்ம ஆடம் வந்து என்ன பண்றாருன்னா நான் தான் வந்து என் தங்கச்சியை ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரு போய் சரண்டர் ஆயிடுறாரு அந்த போலீஸ் கிட்ட. அந்த போலீஸும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடறாங்க. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஜெயில போட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு எஸ்கலேட்டர் வந்து போயிட்டு இருக்கோம். அந்த டைம்ல ஆடமும் மேல வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கண்ணாலே பாத்துக்கிறாங்க. பாத்துட்டு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே பேசியே இருக்க மாட்டாங்க. இதுல தெரிஞ்சுக்கலாம் இந்த லவ் வந்துட்டு இங்கே பிரேக்அப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு என்னதான் இவங்க வந்து மறுபடியும் சேர்ந்தாலும் இவங்களுக்குள்ளே இருக்கிற மறுபடியும் அந்த சந்தேகத்தின் பேரில் போல சண்டை தான் ஏற்படும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. இதோட இந்த மூவியை முடிச்சிடறாங்க. இந்த மூவிலேருந்து என்ன தெரியுதுன்னா தவறான உறவுகளும் தவறான லவ்வும் வந்துட்டு எப்பவுமே சேராதுன்ற போல இந்த படத்தை முடிச்சிருப்பான். இது போல இருக்க மூவிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.